நேற்றைய தினம் தேடி வந்த திருவடிகள், இன்றைய தினம் சித்தர்களுடைய ராஜ்யம், நாளை மகா பெரியவருடைய மகிமை, ஒன்றுக்கு ஒன்று முரணான மூன்று தலைப்புகள். இந்த மூன்றின் அடிப்படையும் ஒன்றுதான், அது ஆன்மீகம். ஆனால் நேற்றைய என்னுடைய சிந்தனையினுடைய அடிநாதம் விசிஷ்டாத்வைதம். நாளை முழுக்க முழுக்க அத்வைதம். இன்று இந்த இரண்டோடும் சேராத இந்த இரண்டிலும் ஒட்டாத ஒரு தனி வழி, ஒரு பிரத்யேக வழி. ஒரு ஊருக்கு பல வழி, அந்த வழியாக அந்த ஊரை சென்று அடைவது போல இறைவனை அடைவதற்கான பல விதமான வழிமுறைகளிலே இன்றைய தினம் சித்தர்களுடைய வழிமுறைகளை, சித்தர்களை பற்றிய சில சிந்தனைகளை, அவர்களுடைய சாதுரியங்களை, அந்த சாதுரியங்களை தான் ஜாலம்னு சொல்கிறோம், சித்த ஜாலம் அப்படின்னு சொல்கிறோம். இவைகளையெல்லாம் இன்றைக்கு இந்த அவையிலே சிந்திக்க இருக்கிறேன். ஒரு வைணவனாக பிறந்து வைணவத்தினுடைய வழியிலே செல்லுகின்ற ஒரு பிரத்யேகம் எனக்கு உண்டு. என்னுடைய வழி வைணவ வழி. அதில் எனக்கு எந்த விதமான சலன சஞ்சலங்களும் கிடையாது. என் முன்னோர்கள் சென்ற வழி, எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த வழியில் நான் போகிறேன். அதே சமயம் மற்ற வழிகள் அது எப்படிப்பட்டது, அந்த வழிகளில் என்னென்னலாம் சிறப்புகள் இருக்கிறது என்பதையும் ஒரு சிந்தனையாளனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு பேச்சாளனாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அந்த அடிப்படையில் நான் நம்முடைய இந்து மதத்தினுடைய ஆறு வழி பாதையை மட்டுமல்ல, ஆதிசங்கரர் ரொம்ப அழகாக ஆறு வழியில் பாதை போட்டு கொடுத்தார். சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்று ஆறு வழி பாதையை போட்டு, அந்த ஆறு வழி பாதையில் நீங்கள் உங்களுக்கு சௌகரியமான எந்த வழியில் வேண்டுமானாலும் சென்று நீங்கள் முதலில் உங்களை உணரலாம், பிறகு தெய்வத்தை உணரலாம், முக்தி அடையலாம் என்று நமக்கு அவர் அருளி செய்தார். இந்த வழிகளில் நடந்தவர்கள் பலர், சைவம்னு எடுத்துக்கொண்டா 63 நாயன்மார்கள், அதற்கு அப்பாலும் அடிசார்ந்த நாயன்மார்கள் என்று ஒரு 72 பேர் இருக்கிறார்கள். வைணவம் என்று எடுத்துக்கொண்டால் 12 ஆழ்வார்கள் நமக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது போக ஏராளமான பாகவதோத்தமர்கள் வைஷ்ணவத்தில் இருக்கிறார்கள். அதே போல கௌமாரம் என்று எடுத்துக்கொண்டால் அருணகிரிநாதர் முருகனுடைய வழி திருப்புகழை நமக்கு அவர் அருளி செய்திருக்கிறார். கணாபத்தியத்தை எடுத்துக்கொண்டால் அவை பிராட்டி பிள்ளையாரனுடைய பெருமைகளை சொல்லுகின்றவளாக காண கிடைக்கிறாள். சௌரம் என்கின்ற வழிபாட்டை எடுத்துக்கொண்டால் பாரதத்திலே திரௌபதி சூரியனை வழிபட்டு அட்சய பாத்திரத்தையே பெற்று அவள் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாள். சாக்தம் என்று எடுத்துக்கொண்டால் அபிராமி பட்டர் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்று இவர்களெல்லாம் நமக்கு முன்னாலே, நாம் இன்றைய தினம் நல்ல விதமாக வாழ்க்கையிலே பக்தி செய்து தெளிவதற்கு உறுதுணையாக நமக்கு வழிகாட்டிகளாக இவர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகள் எதிலும் சேராத ஒரு பிரத்யேக வழிமுறை ஒன்று உண்டு என்று சொன்னால் அந்த வழிமுறையிலே சென்றவர்கள் சித்தர்கள். காரணப்பேர் சித்தம் என்று சொன்னால் மனம். மனம் என்று சொன்ன உடனேயே அடுத்து நமக்குள்ளே தோன்ற வேண்டியது எண்ணம், எண்ணங்கள்.
எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது ஒலி என்று அது முடிகிறது. இந்த உலகம் ஒலி ஒளி என்று இரண்டால் ஆனது. நாமளும் ஒலி ஒளி இரண்டால் ஆனவர்கள். கண் வழியாக நாம் வந்து பார்க்குறோம், பார்க்க முடிந்த அவ்வளவையும் பார்க்குறோம். ஒளிப்பட்டு நம் கண்களுக்கு புலனாகின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்க வல்லவர்களாக இருக்கிறோம். இந்த உடம்பையே அது திடமாக இருக்க போய் தான் பார்க்க முடியுது. அதன் மேலே வெளிச்சம் படும் பொழுது அது நம் பார்வைக்கு தெரிகிறது. ஆக நாம் ஒலி ஒளி என்று ரெண்டாகத்தான் இருக்கிறோம். இதில் இரண்டாக இருந்தாலும் நமக்கு வந்து சந்தோஷம், நிம்மதி, அமைதி இவைகளெல்லாம் எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த உடம்பு நலத்தோடு இருப்பதில், வியாதி இல்லாமல் நலத்தோடு இருப்பதில். அடுத்தது மனது எந்த அளவிற்கு குழப்பம் இல்லாமல் தெளிவோடு இருக்கிறது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஆக உடல் நலம், மனநலம், இந்த இரண்டு நலங்கள், இதை இப்படி சுருக்கி சொல்லலாம், ஒலி ஒளி, இந்த இரண்டும் நலமாக இருக்கணும். இந்த இரண்டும் எவரிடத்தில் நலமாக இருக்கிறதோ, எவர் ஒருவர் இந்த இரண்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், பூரணமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறாரோ அவரே சித்தர். நாமெல்லாம் நம்முடைய குருவினுடைய வழியிலே நடந்து செல்லுகின்றவர்கள். குரு சொல்லுவதை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள். சொல்லப்போனால் நாம் வந்து வாழ்நாள் முழுக்க பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நாம் குருவுக்குரிய தகுதியை அடைந்து நமக்கென்று சீடர்கள் தோன்றிவிடுகிறார்கள். நாம் அவர்களை வழிநடத்த தயாராகி விடுகிறோம். இது ஒரு முறை சார்ந்த பயணம். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செயல்படணும் என்று கிரமங்களை வகுத்து கொண்டு செயல்படுவது. இதில் ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. நீங்கள் சித்தர்களிடம் வந்தால் இப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் எதையும் அவர்களிடம் பார்க்க தேவையே இல்லை. அவர்கள் எதற்கும் கட்டுப்படாதவர்கள். இதையெல்லாம் அவர்கள் புறம் தள்ளிவிட்டவர்கள். நான் சொன்ன இந்த ஆறு வழி பாதை, நான் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களையும் அவர்கள் கேள்வி கேட்டவர்கள். இதிலெல்லாம் போயிட்டாக்கா நாம் யாருன்றது நமக்கு தெரிஞ்சிருமா, நமக்கு புரிஞ்சிருமா? எங்க காட்ட சொல்லு, எங்க எனக்கு புரிய வைக்க சொல்லு என்று மரபு வழி நடக்கின்ற ஆன்மீகவாதிகளோடு சண்டை போட்டவர்கள். நீங்கள் நன்றாக கவனித்தால் உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியும். எந்த ஒரு வழிமுறை சார்ந்தவர்களும் சித்தர் பெருமக்களை பெரிதாக கொண்டாடி இருக்க மாட்டார்கள். வெகுஜனம்தான் சித்தர்களை பிடித்து கொண்டிருக்கிறது. ஒரு கொள்கை கொண்ட ஒரு மடாதிபதியோ, ஒரு வழியில் செல்லுகின்ற சிலரோ, குறிப்பாக வைஷ்ணவம், வைஷ்ணவத்தை சித்தர்களே கிடையாது. சித்தர்கள் தேவைப்படவில்லை அந்த கொள்கைக்கு, விசிஷ்டாத்வைதத்திற்கு தேவைப்படலை, அவசியப்படலை. இதில் யாராவது முரண்பட்டால் அவர்களுக்கு அங்கே இடமில்லை. இப்படித்தான் எல்லா இடத்துலையும். அதனால் அவர்களை வந்து நாம் இப்போ நம்ம குடும்பத்தில் யார் பேச்சையும் கேட்காமல், அதே சமயம் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் பொருள் இருக்குது, சில நியாயம் பேசுகிற சிலர் இருப்பாங்க, நம்ம அவனை என்னன்னு சொல்லுவோன்னா, நீ ஒரு பெரிய அகராதிடா, நீ வந்து எங்கள் பேச்சையும் கேட்க போகிறதில்ல, நீயும் உருப்பட போகிறதில்ல அப்படின்னு நம்ம குடும்பத்திலேயே நம்ம பிரத்யேகமாக நம்மளோடு ஒட்டாமல் எதிர்வாதம் செய்கின்றவர்களை பார்த்து நம்ம இப்படி சொல்லுவோம், அகராதிடான்னு சொல்லிவிட்டு. நம்ம குடும்பத்தில் நாம் யாரை அகராதி என்று சொல்லுகிறோமோ இப்படிப்பட்டவர்கள் தான் சமூகத்தில் சித்தர்களாக இருக்கிறார்கள். சித்தர்களை தாராளமாக அகராதிகள்னு சொல்லலாம்.
கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலமாக நான் சித்தர்களை வந்து ஆராய்ச்சி செய்து வருகிறேன். என்னுடைய ஆராய்ச்சியில் எனக்கு கிடைத்த பல விஷயங்கள் வந்து ரொம்ப வினோதமானது. எந்த ஒரு சித்தனுக்கும் அப்பா அம்மா வச்ச பேர் கிடையாது. இது முதல்ல நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை. அப்பா அம்மா யாருன்னே ஒரு 100-க்கு 90 சித்தருக்கு தெரியாது. அப்பா அம்மா யாருன்னே தெரியாத போது, அவர்கள் வைத்த பெயர் தெரியாத போது, அவர்கள் எங்கே பிறந்தார்கள்னு எப்படி தெரியும்? அடுத்து அவர்கள் இன்ன நட்சத்திரத்தில் பிறந்தார்கள்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் என்றால், அவர்கள் எப்படி காலத்தில் நிலைத்து நிற்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் பேசின பேச்சு, அவர்களில் சிலர் பாடின பாடல்கள், அடுத்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் செவி வழியாக சொன்ன கதைகள், இவைகளால் தான் சித்த உலகம் அறியப்படுகிறது. அதுலேயும் சித்தர்களுடைய பாடல்கள் சிலவற்றை பார்க்கும் பொழுது ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்தால், இவர் வந்து ஒரு 400 முந்தி வாழ்ந்தவர், 500 முந்தி வாழ்ந்தவர் அப்படிங்கிற குறிப்புகளோடு அவர் பாடல்கிட்ட வந்தால், அந்த பாடலுடைய தமிழ் ஒரு 100 எழுதப்பட்டதை போல் இருக்கிறது. ஏன்னா இப்போ பயன்படுத்துகிற சொற்கள், நாம் சொற்களை வைத்து ஓரளவுக்கு காலத்தை கணிச்சுள்ளான். என்னுடைய தந்தையார் இளமையாக இருந்த காலத்தில் பொழுது போகலை அப்படின்னு சொன்னால், பொழுது போகலை அப்படின் பொழுது போகலை என்ற வார்த்தையை மட்டும்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். கொஞ்சம் ஒரு 40-50 கடந்த நிலை வந்த பிறகு போர் அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பதத்தை பிரயோகப்படுத்த தொடங்கினார்கள். ஒரு 70களுக்கு பிறகு பயங்கரமாக அறுக்கிறது அப்படின்னு ஆரம்பித்தார்கள். இப்போ 2000 பிறகு மொக்க போடுறது அப்படின்னு அது மாறி போச்சு. ஒரே விஷயம், ஒரே உணர்வு நிலை, ஒவ்வொரு 20-25 ஆண்டுகளுக்கு ஒரு புது வடிவத்தை தானாக எடுத்துக்கொள்கிறது. இதுக்கு பிரகஸ்பதி யாரு, எங்கிருந்து இதை கிளப்பி விட்டான், இதை டியூன் பண்ணி விட்டது யார், இது எப்படி செட் ஆச்சு, எப்படி எல்லா இடத்துலையும் பரவித்து, இப்போ யாரும் தப்பித்தவர் இப்போ இருக்கக்கூடிய இளமையில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் நீங்கள் பேசி பாருங்களேன், பயங்கரமாக போர் அடிக்கிறதுன்றதெல்லாம் சொல்கிறது இல்லை. அப்போல்லாம் ரம்பம், கன்றாவி இப்படியெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் இந்த பேசுகிறத வச்சு, அந்த பதப்பிரயோகங்களை வைத்து நீங்கள் காலத்தை அனுமானிக்கலாம். கிருஷ்ணசாமி, ரங்கசாமி, ராமசாமி, சிவசாமி அப்படின்னா யோசிக்காமல் சொல்லிடலாம். 50-60 பிறந்தவரா, அதை வச்சு கிட்டத்தட்ட நீங்கள் வயசை அனுமானிச்சுடலாம். பெற்றோர்கள் பேரை, தன்னுடைய தாத்தா பேரை, தன்னுடைய தகப்பனுடைய பெயரை பிள்ளைகளுக்கு வைத்து, அல்லது குலதெய்வத்தினுடைய பெயரை வைத்து அழைப்பது அப்படிங்கிற ஒரு மரபு இருந்த காலம். அடுத்தது சுரேஷ், ரமேஷ், சேகர் இவர்களெல்லாம் வரத் தொடங்கினார்கள். இதெல்லாம் வந்து 70-80 வர ஆரம்பித்தது. இப்போது பேரை உருவாக்குறாங்க, அதுவும் பெண்களுக்கு. ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க இந்த எழுத்தில் தான் பேரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால, சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவருடைய பேர் என்ன, பேத்தியினுடைய பேர் என்னன்னு கேட்டேன். நுபுகா அப்படின்னா, நுபுகானா என்னன்னு கேட்டேன். நூலை வரணும்னாங்க, நுபுகான்னு வச்சாச்சு. எனக்கு புரியல, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம் வாழ்க்கையோடு மொழி சம்பந்தப்பட்டு கொண்டே வருகிறது. நல்ல புத்திசாலிகள், நல்ல ஆய்வு மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த மொழியை வைத்து கொண்டே காலத்தை எல்லாம் கணித்து விடலாம். அந்த அடிப்படையில் சித்தர்கள் கிட்ட போனால், சித்தர்களுடைய பல பாடல்கள்
நிறைய இடைச்செருகல்கள் யார் யாரோ எழுதி உள்ள சொருகிட்டான். அவன் பேரை போட்டு நம்ம அதில் வச்சிருந்தோம்னா அது யார் எடுத்துக்க போறதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கணும் இந்த கருத்தை சொல்றதுக்கு. உள்ள சொருகி வச்சிருவோம். அச்சுக்கலை மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த விஷயம் அடங்கியது. அதற்கு முன்பு ஏடுகளில் எழுதுறது தான் அப்படின் இருக்கும்பொழுது நான் ஒரு பனைமரத்தில் ஏறி 10 ஏட்டை வெட்டி ஒரு ஆணியில் 4 கோடு போட்டு இதை ஒருத்தர் எழுதினதுன்னு சொல்லி கொண்டு போய் நான் சேர்க்கலாம், இடைச்செருகல்கள் செய்யலாம். இன்றைக்கி இருக்கா மாதிரி சில பரிசோதனைகள் செய்கின்ற முறை அப்போ கிடையாது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எந்த காலத்தை சார்ந்தது எப்படி அப்படிங்கிறது எல்லாம் தெரிகிறதுக்கு நிறைய சோதனை சாலையில் பல வழிமுறைகளை கண்டறிந்து விட்டார்கள். மகாபெரியவரை ஒருத்தர் வந்து பார்க்குறார். அவர் வந்து தொல்பொருள் ஆய்வாளர். அவர்கிட்ட பெரியவர் வந்து எனக்கு நீ ஒரு உதவி செய்வியான்னு கேட்குறார். என்ன அப்படின்ன உடனே ஆதிசங்கரர் அவதாரம் செய்த காலடிக்கு போ, அங்கே ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு ஆதிசங்கரருடைய வீட்டு பக்கம் வளைந்து ஓடுகிறது. அதாவது ஆதிசங்கரருடைய தாயார் ஆரியாம்பாள் தினந்தோறும் குளித்து விட்டுத்தான் எல்லா காரியங்களையும் செய்வாள். குளிப்பதற்காக வீட்டிலிருந்து ஆறு இருக்கக்கூடிய தூரம் நடந்து வந்துட்டு போவா. வயதாகி முதுமை வந்துவிட்ட நிலையில் ஆற்றுக்கு வந்து குளித்து விட்டு போவது என்பது அந்த அம்மையாருக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. ஆனாலும் கஷ்டப்பட்டு கொண்டு தினந்தோறும் ஆற்றுக்கு வந்து ஆற்றிலே நீராடி விட்டு போய் தான் தன்னுடைய அன்றாட காரியங்களை எல்லாம் அரியாம்பாள் அவர்கள் செய்தார்கள். இதை பார்த்த ஆறு ஆதிசங்கரர் பொருட்டு ஒரு பெரிய மகானை இந்த சமூகத்திற்கு தந்த தாய், அவளை நாம் துன்புறுத்தலாமான்னு சொல்லி அதுவாக வளைந்து ஆரியாம்பாள் வீட்டு பக்கமாக ஓடத் தொடங்கியதான். சட்டுன்னு வந்து குளிச்சுட்டு போயிடலாம் இல்லையா. இது ஆதிசங்கரரை தொட்டு இருக்கும் ஒரு வரலாறு, மிஸ்ட்ரி எப்படி வேணால் சொல்லலாம். ஆதிசங்கரருடைய கால கணக்கை போட்டு பார்க்கும்பொழுது ஒரு 2000-2100 வருது. இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கிட்ட பெரியவர் சொல்கிறார், நீ போய் என்ன பண்ணுற, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றின் மணலை ஒரு பக்கம் கையில் எடுத்துக்கோ. ஆதிசங்கரர் வீட்டு வாசல் பக்கமாக போனது இல்லையா, அங்கேயும் போய் மண்ணை எடுத்துக்கோ. இந்த ரெண்டு மண்ணையும் எடுத்துக்கொண்டு போய் ஆய்வு செய்து விட்டு முடிவை வந்து சொல் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஒரு 15 கழித்து திரும்பி வர்றார். திரும்பி வந்து அவர் சொல்கிறார், அந்த ஆற்றுக்கு 100,000 வயது, ஆனால் ஆதிசங்கரர் வீட்டு வாயிலில் ஓடுகிற அந்த ஆறு இருக்கிறது. இதே ஆறு தான் அந்த பக்கம் வர்றது. ஆனால் அந்த இடத்துல மண் எடுத்து பார்த்தபொழுது 2100 வருது. அப்போ ஆதிசங்கரருடைய காலத்தை கணக்கு போட்டது கரெக்டு. ஏன்னா அப்போ அவர் இருந்த காலத்தில் தான் இந்த அற்புதம் நடந்தது. அற்புதத்தை, அந்த மிஸ்ட்ரியை, அந்த மிஸ்ட்ரி எனப்படுகின்ற ஹிஸ்ட்ரியை உன்னுடைய ஆராய்ச்சி உறுதி செய்து விட்டது அப்படின்னார். இப்படி இன்றைக்கு நாம் வந்து எது எந்த அளவிற்கு உண்மை எந்த அளவிற்கு பொய் என்பதை விஞ்ஞானத்தினுடைய துணை கொண்டு நாம் கண்டுபிடிச்சுடலாம். ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அதனால் நிறைய இடைச்செருகல்கள். அதே சமயம் சித்தர்கள் தங்களுடைய பாடல்கள் ரொம்ப மலிவாக இந்த சமூகத்தில் எல்லாரும் பாடக்கூடியதாக, எல்லாரிடமும் போய் சேர்ந்து விடுவதாக இருந்து விடக்கூடாது என்பதிலையும் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். யாருக்கு பெரிய முயற்சி இருக்கிறதோ, யாருக்கு பெரிய தேடல் இருக்கிறதோ, யாருக்கு தவிப்பு இருக்கிறதோ, யாரிடம் தவம் இருக்கிறதோ அவன் தேடி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு பாடலும், அவர்கள் பாடிவிட்டு போயிருக்கிற ஒவ்வொரு பாடலும் அத்தனை உள்ளர்த்தம் உள்பொதி உடையது. பாடல்களை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய வியாக்கியானங்கள் எல்லாம் செய்யலாம். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே
கிட்ட நின்று முணுமுணன்று முணுமுணுப்பது ஏதடா? நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? சிவவாக்கியர் பாட்டு. இந்த பாட்டில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், தமிழுக்கே உண்டான சந்தம், பந்து உருண்டு ஓடுற மாதிரி ஒரு படியில் பந்தை உருட்டி விட்டிங்கன்னா டப் 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 டப்புன்னு போகும் இல்லையா, ஒரே சீரான சத்தம். அதுபோல் சந்தம், மொழியில் ரொம்ப ஆற்றல் இருந்தால் தான் சந்தம் வசப்படும். சிலருக்கு வெறும் சந்தம் மட்டும் வசப்படும், கருத்து வசப்படவே வசப்படாது. இப்போ ஒரு பிரகஸ்பதி அப்படி இருக்கார், அவர் சொன்னால் கோபம் வந்துடும். வெறுமை கடமுடான்னு போட்டு உருட்டுறது கிடையாது. கடையில் வாங்குகிற பருப்பு நீ ஏண்டா இருக்க கருப்பு, இது பாட்டு கிடையாது, இது பாட்டு கிடையாது. இதில் கருத்து இல்லை, வெறும் சந்தத்துக்கு வந்து பருப்பு கருப்பை சேர்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு, நீ அர்த்தம் பண்ணிக்கோ. கருத்தோடு கூடின பாடல்கள், உள்ளுக்குள்ள அந்த கருத்து, அந்த சாதாரண கருத்து கிடையாது, அசத்தலான கருத்து, ஆழமான கருத்து. சிவவாக்கியர் சொல்கிறார், ஒரு பாத்திரத்தில் தான் போட்டு கறி எல்லாம் சமைக்கிறோம், அந்த பாத்திரம் தான் நம்ம கறி சாப்பிட்றதுக்கே காரணம், அது இல்லைன்னா அந்த கறியை நம்ம பண்ணவே முடியாது, சமைக்கவே முடியாது, முழுக்க முழுக்க அதுதான் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தது. அப்படி எடுத்து நாக்கில் போடும் பொழுது ஆஹா அமிர்தமாக இருக்குது, நாக்கு சுவையை உணர்ந்து கண்கள் அப்படியே பரவசப்படுறது. இது நமக்கு அதை செய்து கொடுத்த அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு இது தெரியுமா, சுட்ட சட்டி சட்டுவம் இந்த கறிச்சுவை இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது தெரியுமா? அப்போது சமைக்கிறதுலேயோ பாத்திரத்துக்கிட்டேயோ தீக்கிட்டேயோ அந்த உணவு பதார்த்தத்துக்கிட்டேயோ எதுலேயும் ஒன்றும் இல்லை, எல்லாம் எங்கே தெரியுமா இருக்குது, உணர்கின்ற ஒரு நாக்கு இருக்குல்ல அதுக்கிட்ட இருக்குது. இது இல்லைன்னு வச்சுக்கோ, இது எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்படி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரமிப்பு தட்டுறது, அடடா எப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் இது. சும்மா நான் ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன், ஒரு பாடல் திருமூலர்கிட்ட போனால் அடே அப்போ அவரை போல எத்தனை எத்தனை கொட்டி கொட்டி கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த பாடல்களெல்லாம் வரிவரியாக வரிவரியாக எடுத்து ஆய்வு செய்யலாம். இப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்னாக்கா, எங்களை அத்தனை சுலபத்தில் யாரும் புரிந்து கொண்டு விடக்கூடாது. ரகசியம், ரகசியம் வந்து ஒரு உயரத்தில் பத்திரமாக இருக்கணும். இன்னொன்று, விதி இருப்பவர்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சி கொடுத்தோன்னு சொன்னால் நீ வாழ்க்கையை வென்று விடுவாய், கோள்களை வென்று விடுவாய், துன்பத்தை வென்று விடுவாய். துன்பத்தை வெல்வதற்கும் வாழ்க்கையை வெல்வதற்கும் கோள்களை வெல்வதற்கும் பணம் ஒரு பொருட்டே கிடையாது, பணம் தேவையே கிடையாது. திருச்சி மாவட்டத்தில் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர், அழகிய சிங்கம் அவர் பேர், அழுக்கு வேஷ்டி அழுக்கு துண்டு, ஒரு நாள் நாமம் போட்டிருப்பார், ஒரு நாள் பட்டை, ஒரு நாள் ஒன்றுமே கிடையாது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவார். அவர் பாட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போவார், பசிக்கிறது இஷ்டத்துக்கும் சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவார், கையில் காலனா கிடையாது. கல்லா கிட்ட வந்து நின்று அவன் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார். அவர் என்னமோ இவர் பணத்தை கொடுத்துட்டார், மிச்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை அவர் கொடுப்பார் இவருக்கு. பரவாயில்ல வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வருவார். ரயிலில் பயணம் செய்வார், சுற்றி எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், டிக்கெட் பரிசோதகர் அவர்கிட்ட மட்டும் டிக்கெட்டை கேட்கவே மாட்டார். இதை கவனிச்சுட்டு ஒருத்தர் அவர்கிட்ட கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்ன உடனே தான் இவருக்கு ஆமாம்ல கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் டிக்கெட் கேட்பார். கேட்ட உடனே இவரும் அப்போ தான் தேடுவார்,
தேடிட்டு இப்படி கீழே பார், கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா ஒரு டிக்கெட் இருக்கும், எடுத்து போயிடுவார். அவரோடு இருந்த ஒரு அன்பர் அவர் கூடயே இருந்தார். அந்த அன்பர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். ஒரே சண்டை, வாழ்க்கை மேலே வெறுப்பு. எத்தனை பசங்க இன்றைக்கி வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த சென்னையில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். சினிமாவில் பெரிய ஆளாக வரணும், டைரக்டராக வரணும், நடிகனாக வரணும், இப்படி ஒரு இலக்கை வைத்து கொண்டு வந்து அது கிடைக்கும் வரை கிடைத்த வேலையை பார்த்து கொண்டு பிளாட்ஃபாரத்தில் தூங்கிண்டு, பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துட்டு, ஹோட்டலில் சர்வராக இருந்துட்டு, எத்தனை பேர் எத்தனை பேர். அதுபோல் ஒருத்தர், அவர் இந்த அழகிய சிங்கம் கிட்டே சிக்கினார். இந்த அழகிய சிங்கம், என் கூட கொஞ்சம் நாள் இரு, நீ நினச்சின்னு இருக்க கடுமையாக உழைச்சி பாடுபட்டு சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் எதையும் எடுத்துன்னு போக போகிறதில்ல. அந்த உண்மை தெரியும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த உண்மை தெரிந்த நிலையில் பலர் பேச முடியாது, பேச்சு போயிடும். ஒரு சில மணி நேரங்களில் உயிரும் போக போகிறதுன்னு அவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த நிலையில் அவர்களுக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடுமா, எதை எதையெல்லாம் நான் பெருசாக நினச்சிட்டு ஓடினேன், எதை எதையெல்லாம் நான் வாங்கி குவித்தேன், என்னென்ன பண்ணினேன், இப்போ அடுத்து நான் என்ன ஆவேன்னே தெரியலையே, இப்போ என் மூச்சு நின்று போயிடுதுன்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் என்னோட அந்த கட்டம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த அரங்கத்தில் கரண்ட்டு போயிடுதுன்னு சொன்னால் குப்புன்னு கண்ணங்கரையில் நீ இருட்டு வந்து அடையும், அவ்வளோதான் தெரியும். அந்த மாதிரி ஒருவேளை இறப்புக்கு பிறகு குப்புன்னு இருட்டு வந்துடுமோ? இல்லை, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆகாசத்தில் ஒரு லோகம் புகை புகையாக இருக்கும், இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி. இப்படி எப்படியெல்லாம் அந்த ஆங்க அர்ப்பணம் பண்ணிக்கிறது? ஆனால் ஒரு நிதர்சனம் என்ன தெரியுமா, ஏத்தையும் எடுத்துன்னு போக போகிறதில்ல. இந்த பாசம், இந்த பந்தம், இந்த ஆசை, இது எல்லாமே வாழும் பொழுது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு, சாப்பிடும்போது சீக்கிரமாக சாப்பிட்றதுக்காக ஊறுகாய் வச்சுக்கிறோம்ல, அவ்வளோதான் ஊறுகாய் தான் இது. இதை போய் ஒரு மெயின் ஃபுட்டுன்னு நினச்சிண்டு. ரொம்ப அழகாக ஒரு கதை. ஒரு ஞானி, அந்த ஞானியை ஒரு குடும்பஸ்தன் சந்திக்கிறான். அவர் இதே விஷயத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார், சாமி நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போனவர், நான் என்ன நினைக்கிறேன்னா வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து திராணி இல்லை, துப்பு இல்லை, காவி ரொம்ப சௌரியமாக இருக்குது, தோச்சு கூட போட வேண்டாம், அழுக்காச்சுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஷேவ் பண்ணலன்னா யாரும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் எத்தனைக்கு எத்தனை அப்படியே கிடக்கிறீங்களோ அத்தனைக்கு எத்தனை உங்களுக்கு மதிப்பு. நீங்கள் சாக்கடை கிட்ட கிடந்தீங்கன்னா உங்களை சாக்கடை சித்தன்னு விடுவான், சாக்கை சுற்றிட்டு சித்திங்கனாக்கா சாக்கு சித்தன்னு விடுவான். எப்படி பார்த்தாலும் இந்த சாமியார் போஸ்ட் இருக்கு இல்லையா, இதை போல் ஒரு சௌரியமாக ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என் பெண்டாட்டி பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கு தெரியுமா, நான் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா, இவர்களெல்லாம் நான் இல்லைன்னா துடிச்சு போயிடுவாங்க, அதே மாதிரி இவர்கள் இல்லாவிட்டால் நானும் துடித்து போய்விடுவேன் அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம், ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா, நீ துடிக்கிறியா யார் துடிக்கிறா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா அப்படின்னாராம். என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்தா நான் ஒரு மருந்து தரேன், இதை சாப்பிடு, சாப்பிட்ட நிமிஷம் நீ செத்த மாதிரி ஆகிடுவேன், உடம்பு ஜில்லிட்டு போயிடும், கிட்டத்தட்ட போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆனால் காது நல்லா கேட்கும்பா, போ நீ புனமா கடை, நான் வீட்டுக்கு வரேன், அப்புறம் பார்க்கலாம் நம்ம ட்ராமாவை. அடுத்து போனார், சாப்பிட்டார், படுத்தார், போயாச்சு. அம்மா, பிள்ளை, அக்கா, தங்க எல்லாரும் சுற்றி ஒப்பாரி. அம்மா சொல்கிறா, என்ன முந்தின்னு நீ போயிட்டேடா. மனைவி சொல்கிறா, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், இப்படி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, அந்த டைலாகை சொல்லி ஆளாளுக்கு அழறா. இவருக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது, அப்படியேப்பா என்ன துடி துடிக்கிறாங்க, என் மேலே எவ்வளோ பாசம், எவ்வளோ பந்தம். இப்போ இவர் அந்த சாமியார் வீட்டுக்குள்ளே வரார். அவரை ஒரு கட்டிலில் கிடத்திருக்கா. வந்தவர், சரி என்ன போன உயிர் திரும்புவா போகிறது,
அப்படின்றார். நீங்கள்லாம் பெரிய மகாத்மா, கடவுளோட பேசுகிறவர், நீங்களே வந்து இவங்களோட சிஷ்யனாக இவர் இருந்தும் இவரை போக விட்டுட்டீங்களே அப்படிங்கிறார். சரிம்மா, நான் அட்லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுறேன், ஏதாவது உயிரை மிச்சம் பிடிச்சி ஏதாவது பண்ண வைக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுக்கு அப்படி நாடியை பிடிச்சி பார்த்துட்டு சொல்கிறார், ஒரே ஒரு நாடி பாக்கி இருக்குது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இறந்த பிறகும் நம் உடம்புக்குள்ளே ஒரு வாயு ஓடிக்கொண்டே இருக்கும், அதுதான் உடம்பை வீங்க வைக்கிற வாயு. காற்று முற்றிலுமாக உடம்பை விட்டு எப்பொழுதும் போவதே கிடையாது. அதனால் சாதுரியம் மிக்க உடற்கூறு பற்றி நன்றாக தெரிந்த சித்தர் பெருமக்கள் அந்த ஒரு காற்றை பிடித்து மீதி இருக்கக்கூடிய 9 காற்று தசவாயு உடம்புக்குள்ளே இருக்குது. தசவாயுவை இயங்க வைத்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கிறதுங்கிற வித்தையெல்லாம் நிறையா நடந்திருக்கு. அது வேண்டாம், அது ஒரு பெரிய ஏரியா. இங்கே தொட்டு பார்த்துட்டு சொல்கிறார், நல்ல வேளை ஒரு வாயு பாக்கி இருக்குது, ஆனால் எனக்கு இவனோட தலைவெழுத்து தெரியும், உற்பத்திக்கு இந்த வீட்டில் ஒரு உயிர் போயாகணும், இவருக்கு பதிலாக யாராவது சாகரேன்னு சொன்னால் நான் இவரை எழுப்பிடுறேன். எல்லாரும் அதுவரையிலும் என்ன கண்ணீருங்கிறீங்க, என்ன ஒப்பாரி, ஒரு பெரிய அதிர்ச்சி கலந்த ஒரு மௌனமும். அப்படியே எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறா. அப்புறம் முள்ள அம்மா கிட்ட போய், அம்மா நீங்கள் கொஞ்சம் முந்தி சொன்னீங்களே, எனக்கு முந்தி போயிட்டான்னு. இப்போ இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் வாண்டட் நீங்கள் தான், உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் இதை கூட செய்ய மாட்டீங்களா? இல்லை வந்து அது என்னென்னா, எனக்கு காசிக்கு போகணுன்னு பிரார்த்தனை, அந்த விஸ்வநாதனை சேவிக்காமலே செத்து போயிட்டா என் கட்ட வேகமோ வேகாதோ, என் பிள்ளையே என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா, நீ சேவிச்சுட்டு தான் செத்து போவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா. படுத்துட்டு இருக்கிறவர் கேட்டுட்டே இருக்கார். அடுத்து ஒய்ஃபுக்கிட்ட அவன் என்ன சொன்னா, இந்த பாருங்கோ நான் செத்து இவர் இருந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிண்டு, அவள் எங்கேயோ போயிட்டான், என் பசங்களுக்கு சித்தி ஒருத்தி வந்து, எத்தனையோ வித கொடுமை, அதில் சித்தி கொடுமை மாதிரி உண்டா, யமனை விட மோசமானது. அவ சொல்கிறா நரகத்தில் யமன் வடசட்டியில் போட்டு வாட்டுவான் இல்லையா, அதை விட மோசமானது இல்லையா சித்தி கொடுமை, அந்த கொடுமைக்கு என் பிள்ளைகளை நான் ஆளாக்கலாமா அப்படிங்கிறா. இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், நான் கல்யாணம்லாம் பண்ணிப்பேன்ற அளவுக்கு உனக்கு ஒரு கற்பனை, ஓ இவ்வளவு பயமா, இப்படி எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு யாரும் ஒத்துக்கலை, அதுக்குள்ளே ரைட்டு அந்த தருண் டைம் போயிடுத்து, இனிமேல் இவரை எழுப்பவே முடியாது அப்படின்ன உடனே, சரி எடுத்துன்னு போக வேண்டியதான் அப்படின்னும்போது கட்டிலோட சேர்ந்து தூக்குறா. அப்போ கேட்குறா, கட்டில் எதுக்கு, அது அதோடு எதுக்கு தூக்கின்னு போகிறீங்க அப்படின்னார். இல்லைம்மா, இந்த வீட்டிலேருந்து வெளியில் கட்டிலில் எடுத்துன்னு போய் அங்கே தான் நான் பாடையில் கடத்தி எடுத்துன்னு போனோம், அப்படியே தூக்க முடியாது, போயிட்டு போகிறது கட்டில் தானே அப்படின்ன உடனே, இல்லை ரொம்ப ஆகி வந்த கட்டில், ரொம்ப வருஷமாக இருக்குது, அப்போ தான் போடுறது, கட்டிலுக்கும் பெறாத உடம்பாக போயிட்டேன்னா, அதை விட கொடுமை, அதை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது வாசல் இருக்கு இல்லையா அது தட்டுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டு கட்டிலோடு திரும்ப எடுத்துன்னு போகக்கூடாது, அதனால் என்ன பண்ணலாம், வாசல் தட்டுறதே அப்படின்னும்போது, நான் அதுக்கு தான் சொன்னேன் கட்டிலில் வச்சுருங்கோன்னு. உடனே இவர் என்ன சொன்னார், வாசல் நிலைகாலை இடியுங்கள் அப்படின்னார். ஓடி வந்துட்டு, ஐயோ வீட்டு நிலைகாலை இடிக்கிறதா என்ன நீங்கள், அதெல்லாம் எதையும் இடிக்கப்படாது, இப்போ என்ன வெளியில் கொண்டு வரணும் அவ்வளோதானே, டி ஏந்திரி நீ காலை பிடி, நான் தலையை பிடிக்கிறேன், பாடிக்கிட்ட போய் என்ன வேண்டி இருக்குன்னா பாருங்க. அப்போ தான் அவர் சொன்னார், என்னப்பா எல்லாம் கேட்டியா, இப்போ எழுந்திருக்கலாம் நீ அப்படின்னார். எழுந்து உட்கார்ந்தார், யார் என்ன பாடின்னுது. அப்புறம் சொன்னார், நேராக அடுத்து அந்த சாமியாரை தான் பார்த்தார், அந்த சுவாமிகளை தான் பார்த்தார், பார்த்துட்டு கையை கூப்பி மிகப்பெரிய ஞானம் பெற்றேன், மிகப்பெரிய உயிர் போயிடுத்துன்னு சொன்னால் 10 பைசாக்கு தேராது, ஆடு மாடுகள் கூட மாமிசமாகி உணவாகி உடம்புக்குள்ளே திசுவாகி பயன்படுகிறது, மனித உடல் அதற்கு கூட லாயக்கற்றது என்பதை நான் தெரிந்து கொண்டேன், வைக்கிற பற்று வைக்கிற பாசம் அவ்வளவும் ஒன்றுமே இல்லை மாயா,
இந்த உண்மை எவ்வளவுதான் தெரிஞ்சாலும், நீங்கள் இப்போ நான் சொன்னதை கேட்டு எத்தனை தான் சிரித்தாலும், நமக்கு நாளைக்கு இது நடக்கும்பொழுது நாம் மாறப்போகிறதில்லை.